வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி நம்ம ஃபில்மி டாக்கில் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் அடுத்து வெளியே வர இருக்கிற படம் அப்படின்னா ஜெயிலர். நம்ம சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் மட்டும் கிடையாது, கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இருக்கிறாரு, மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், அதே மாதிரி ஹிந்தியில் ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்த ஜாக்கி ஷெராஃப் இவரும் அந்த படத்தில் இருக்கிறாரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரெண்டு வீடியோ அப்டேட் கொடுத்துருந்தேன். ஜெயிலர் பெங்களூரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷூட் போயிட்டு இருந்தது லாஸ்ட். அதுக்கு முந்தைய வந்து பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ரெண்டு அப்டேட் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்காக கேரளா போயிட்டு இருக்கிறதா நேற்று ஒரு தகவல் கிடைச்சிது. ஏர்போர்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வீடியோலாம் வெளியிட்டிருந்தார், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் நேற்றை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு வைரலான ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் வந்து கேரளா ஏர்போர்ட் இறங்கி போனது தான். ஸோ அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் இருக்கிறார், அவரோட ஸ்டண்ட் டைரக்டர், அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரும் கூட போயிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம டேரக்டர், படத்தோட டேரக்டர் நெல்சன் திலீப் குமார், அவரும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் வந்துட்டு படத்தில் பாக்கி இருந்தது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தலைவரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை வந்து நேற்று அப்புறம் பாலமுரளி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியா.